செங்கம், ஜவ்வாதுமலை உள்ளிட்ட பகுதிகளில் இரு நாட்களாக பெய்த மழையால் செய்யாறு ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. இதில் தம்பதியினர் சிக்கி தவித்தனர். ஆற்று வெள்ளத்தில் சிக்கி தவித்த தம்பதிகள் தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆற்றின் மறுகரையில் உள்ள அணப்பத்தூர் கிராமத்தை சேர்ந்த ஜெயச்சந்திரன், கற்பகம் தம்பதியர் செல்வதற்காக ஆற்றை கடந்துள்ளனர். அப்போது ஆற்று வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர். அவர்கள் தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆற்றில் பாதி தூரம் கடந்து வந்த நிலையில் திடீரென தண்ணீர் பெருக்கு அதிகரித்ததால் நடு ஆற்றில் கணவன் மனைவி சிக்கி தவித்தனர். அவர்கள் தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சண்முகம். வணக்கம் சண்முகம், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே திருவத்திபுரம் பகுதியில் செய்யாற்றில் ஆற்றில் இடையே சுமார் 70 அடி அகலம் ஓடும் நீரால் ஆற்றை கடக்க முடியாமல் தவித்த வயதான தம்பதியினரை தீயணைப்புத்துறையினர் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம், போலூர், ஜவ்வாதுமலை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த இரு தினங்களாக பெய்த மழையால் செய்யாற்றில் ஓடையாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் செய்யாறு ஆற்றின் மறுகரையில் உள்ள அணப்பத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் வயது 75 மற்றும் அவரது மனைவியான வயது 65 கற்பகம் ஆகியோர் அதே கிராமத்தில் செங்கல் சூளை ஒன்றில் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் செய்யாறில் செல்வதற்காக ஆற்றின் குறுக்கே இறங்கி வந்துள்ளனர். ஆற்றில் பாதி தூரம் கடந்து வந்த நிலையில் ஆற்றின் இடையே வெள்ளம் அதிகரித்துள்ளது. வெள்ளத்தை கடந்து மறுகரை செல்ல முடியாத என்று நினைத்து தம்பதியர் திரும்பி செல்லலாம் என்று எண்ணிய நிலையில் அதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் ஆற்றின் வெள்ளம் அதிகரித்து வருகிறது, நீங்கள் அங்கிருந்து நகர வேண்டாம் என எச்சரித்து காவல்துறைக்கும் தீயணைப்புத்துறைக்கும் தகவல் அளித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த செய்யாறு தீயணைப்பு துறையினர் வீரர்கள் ஆற்றின் இடையே மணல் திட்டில் நின்றிருந்த தம்பதியர் இருவரையும் கயிறு கட்டி பத்திரமாக மறுபக்கம் அழைத்து வந்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு சூழல் நிலவியது. ஜனன் சண்முகன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.